இல்லாமலேயே அவர்கள் ஆறு மருத்துவக் கல்லூரி கேட்டார்கள். ஆனால் நான் அதுபோல திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இரண்டு பேரும் அன்றைக்கு மத்திய நான்காவது நான் இந்த மாவட்டத்தில் சொன்ன வாக்குறுதி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆடி அமாவாசை என்று நான் சந்திக்கிறேன். சந்தித்து அதற்கான எத்தனை பேர் விபத்திலே சிக்கி எத்தனை உயிர்கள் பறி கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க முடியும். அந்த திட்டத்தை அந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக அசோக் குமார் அவர்கள் தலையணித்து காங்கிரஸ் பேரவையின் மூத்த தலைவர் அப்படியே சார் தலைவரும் சார் இங்க பாருங்க இங்க பாருங்க தலைவர் இங்க பாருங்க தலைவர் தலைவர் ஹலோ ஒரே ஒரு நிமிஷம் ஓகே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை இணைக்கின்றார் அடுத்ததாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் அவர்கள் சால்வை இணைக்கப்படுகிறது வட்டார தலைவர் தனஞ்செயன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லகுமார் அவர்கள் இந்த கோர்ட்டு இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் மறுபடியும் இதை புதுப்பித்து கட்டினாலும் இதே இடத்துல தான் கட்ட போறார்கள். இந்த 100 ஆண்டு இந்த நிலக்கூடம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நானே முன்னின்று 12 அடி ஆழம் இதை காலம் அமைத்து இதை ரொம்ப சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த கோர்ட்டுக்கு வர அனைத்து நல்ல உள்ளங்களும் அண்ணன் செல்லகுமாரன் அண்ணன் இந்த அளவுக்கு ஒரு நிலக்குளத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க என்று அவர் பேரும் புகழும் ஓங்கும். அதே நேரத்தில் நம்ம கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் நம்ம அண்ணன் செல்லகுமார் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஓடி சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் நேற்று மத்தூர் என்று சொன்னார். நான் இவர்கிட்ட நின்று பேசியிருந்தேன். இந்த வழியா அண்ணன் சென்று கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நீங்க எலெக்ஷன் வந்ததுதான் இது வரைக்கும் நீங்க வரவே இல்லை என்று சொன்னார். இல்ல அவர் ஊர்லயே இருக்கவில்லையா இல்லையா என்றால் எனக்கு தெரியல. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 100 முறையாவது இந்த பக்கம் வந்திருப்பார். அது அவருக்கும் வருத்தத்தை அளித்து விட்டது, எனக்கும் வருத்தத்தை அளித்து விட்டது. அவர் என்ன நினைச்சு சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார், இதுக்காக நல்ல எண்ணம் வேணும் அப்படி என்று சொல்லிட்டு புறப்பட்டார். அதனால நம்ம படி தொட்டி எல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த எம்பி இப்படி போனாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. இவர் வந்து ஓடி ஓடி அனைத்து நல்ல ஒரு செயல் திட்டத்தை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரை குறை சொல்வதற்கு நமக்கு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு இந்த திருவையூரில் ஒரு இது திருவையூரில் வந்து ஒரு என்ன பாது டேங்கு கேட்டிருக்கிறோம். அந்த டேங்கு மட்டும் நம்ம கொடுத்தாருன்னா போதும்.
ஏற்கனவே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அண்ணன் வரும்போது நாங்க ரெண்டு கேட்டோம். அவர் வந்து முல்லை நகருக்கு கொடுத்து விட்டார். அதே நேரத்துல வந்து அண்ணா வந்து இதுக்கு வந்து திருவையூர்ல கொடுத்தார்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அங்க வந்து 10000 லிட்டர் தான் இருக்குது. தண்ணி போதல. அதே நேரத்துல ரெண்டு நேரமும் நாம கொடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து நம்ம வழக்கறிஞர்கள் ஒரு சில கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது அவரிடமே வைத்திருக்கின்றார்கள். அதனால வந்து அவர் அதையும் செய்து கொடுப்பார். மற்ற ஏதாவது எங்களுக்கு குறை நிறைகள் இருந்தாலும் அனைத்தும் செய்து கொடுக்க என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த பகுதியில் ஒரு நிலக்கூடம் அமைக்கப்பட வேண்டும் என்று உங்களது ஊராட்சி மன்ற தலைவரும் அரவச்சி விவேகானந்தன் போன்றவர்கள் இந்த பகுதியினுடைய காங்கிரஸ் தோழர்கள் எல்லோரும் என்னிடம் கேட்டபோது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு வருகிறவர்கள் இங்கே மழை பெய்கிறது என்று சொன்னால் ஒதுங்கி நிற்பதற்கு கூட இடமில்லாத காரணத்தினால் இங்கே ஒரு பஸ் நிழல் கூட வேண்டும் என்று சொன்னார்கள். அதனை ஏற்று இன்றைக்கு இந்த நிழல் கூட இங்கே கெட்ட போட்டிருக்கிறது. ஊராட்சி தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது இன்னும் சில கோரிக்கைகளை சொன்னார்கள். நிச்சயமாக அதுவும் பரிசீலிக்கப்படும். நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது ஒரு குறிப்பிட்ட தொகைதான். அதில் சுமார் 340 ஊராட்சிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். ஒரு ஆண்டு 5 கோடி ரூபாய். ஒரு ஊராட்சிக்கு நான் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தால் கூட அனைத்து பகுதிகளுக்குமே செய்து கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு பேரூராட்சி, நகராட்சி, ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய அளவுக்கு இருக்கிற ஒரு மாநகராட்சி, ஓசூர் மாநகராட்சி என்று பல்வேறு பகுதிகள் எல்லாவற்றுக்கும் பிரித்து கொடுக்கிற போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி இருந்து ஒரு அளவுக்கு தான் செயல்படுத்த முடியும். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பான்மையாக நான் எல்லா மக்களிடம் சொன்ன வாக்குறுதி என்பது 4 வாக்குறுதி. 1, 80 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் வண்டி, ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வரை வந்திருந்த ரயில் திட்டம் 1942 நிறுத்தப்பட்டது. தேர்தலுக்கு தேர்தல் உங்களிடம் அதை போட்டி போட்ட எல்லோரும் வாக்கு கொடுத்திருப்பார்கள். ஏறத்தாழ 80 ஆண்டுகள் அது கிடப்பிலே கிடக்கப்பட்ட திட்டம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் 365 நாட்களுக்குள்ளாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன், அதற்கான ஒப்புதலை பெற்றுக் கொடுப்பேன். இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கியிருப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்கு முன்னாலே நின்று, நீதிதேவன் முன்னாலே நின்று நான் சொல்லுகிறேன், 365 நாட்களுக்குள்ளாக அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும் என்று முயற்சி அவருடைய இறுதி கட்டத்தை நெருங்குகிற போது கொரோனா என்கிற அந்த நோய் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே ஆட்டி வைத்த போது அந்த ரயில்வே துறையினுடைய கட்டுமான துறை 10 மாதங்கள் அந்த அலுவலகமே பூட்டி வைக்கப்பட்ட காரணத்தினால் அது 365 நாட்களுக்குள்ளாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆனாலும் அதற்கு பிறகு அலுவலகம் திறந்த பிறகு அதற்கான ஒப்புதலை நான் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நான் கடந்த ஜூப்திகளிலேயே ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் மார்க்கமான அந்த ரயில்வே திட்டத்திற்கான ஒப்புதலை ஏற்கனவே பெற்றுக் கொடுத்து விட்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் இப்போ சொல்ல முடியும். அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிற போது அது சுமார் 1600 கோடி ரூபாய்க்கான 1500 கோடி ரூபாய்க்கான திட்டம்.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த தொகுதி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அந்த கடமையை செய்து முடித்த மன நிம்மதியோடு இங்கே நின்று நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது